और स्टार्ट कितने हैं वहाँ से दिया स्टार्ट बोलने चला गए स्टार्ट के बोल लच्छम मैं स्टार्ट के बोल लच्छम फिर स्टार्ट के बोल लच्छम ना हरी स्टार्ट के नाल बोल कर नारी के कर ने बाद वाले कर नाल लच्छम बोलते हमने कड़ी से कर बोल लो तो निकला ईर का दम ईर नाल पिल्ले वाला हरना के कर पिल्ले ये क्या सुन पिल्ले कच्चे पुरी बापा पायल इधर पे इधर आ वार वाओ ए जाम करा हाय मारुनी घड़का नी मेलो केविया क्या रे नी करे कोना कोना आंपला पे मरियो कुटी ते बाग சின்ன பை மரியோ கு சொல்றே சின்ன பை குட்டி 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 ரஞ்சிதா ஏ நீ பேரை சொல்ல நான் பேரை சொல்லுங்க பேரை சொல்ற அளவுக்கு நீ என்ன பெரியாளா நீ என்ன அவ பெரியாளா நானும் கேக்குறேன் நீ எல்லாம் வாட்டாட குடிச்ச பாவு கோட்டுக்குள்ள இருக்குது என் பேரை சொல்ற அளவுக்கு வந்துட்ட அந்த கமெண்ட்ல இருக்க பாறையை வாங்கி நீங்க பின்னாடி அலையி அப்புறம் முதல்ல போற நீங்க பாவோட மாட்ட தெரியாது நான் மாட்டி விட்டேன் அடே அப்பா இன்னைக்கு பாவோ மாட்டிட்டோம் நம்ம அப்ப மாட்டிட்டோம் இந்த பாரியம்மாவே ஏய் இங்க நிப்பாட்டு மரியாதை குடுத்து பேசுறீனா மரியாதை குடுப்பேன் ஆனா உண்மையிலே நான் நினைச்சேன் உனே தாய் கோவம் நினைச்சேன் இப்ப தாண்டி தெரிஞ்சு நீ சரியான தெப்ப கோவம் ஆகிட்டீங்க ஏதோ ஒரு ஆண் கோவம் நினைச்சேன் ஆனா வேற மாதிரி வாயில வருது ஒழுக்கமா பேசி பழக ரஞ்சிதா சொல்லுங்க யாரோடையும் அம்புக்கு போக மாட்டேன் ஆனா வந்தாச்சு ஓத்த 60 வயசு கிளவியா இருந்தாலும் சரி மக்கள் விடிய விடிய உருட்டிக்கிட்டு கூட கிடக்கு விட்டுட்டு போக மாட்டேன் யார் கேளவி நம்ம என்னக்காக ஏன் கேளவி விட்டுன்றேன் என்ன கேளவி தான் பிடிக்கும் உண்மை பழவன செட்டிக்கிட்ட பணியார புச்சு புச்சுனு கிளம்போம் ரொம்ப நாள் புச்சு புச்சுனு கிளம்பினா நம்ம பழைய பணியார செட்டிக்கு ஓட்டம் வந்துரும் ஆனா புது செட்டிய வாங்கி பழைய பாக்கணும் உண்மை என்ன இந்த செட்டியில மாவு ஊத்துறோம் போச்சுக்க சட்டி கீ புடிச்சிரும்மா நீ என்ன வந்து ஊத்தி பட்டம் மாதிரி பேசுற யார் ஏய் இன்னொனே இப்போ ஒரு பணியார செட்டின்றது யாரு 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 கேக்க வேண்டாம் ஒரு பொம்பளை பிள்ளைனே நீ தான் பணியார செட்டின ஊத்தி பழக்கம் வச்சா உனக்கு தான் தெரியும் நான் சின்ன பிரெண்ட் பொண்ணு தெரியுமா பணியார செட்டின்றது யாரு ஒரு பெண்ணு அதே மாதிரி அதுல மாவு அந்த பணியாரத்துல மாவு ஊத்துறது யாரு எல்லோ சூத்துறீங்க கரண்டியா தமிழ்ல வச்சிருக்கீங்க இந்த மாவை கூட அள்ளி சரி அதுல ஊத்துறோம் சொல்லுங்க எதில ஏய் அந்த மாவு ஊத்துனாலே ஒண்ணா பணியார வர மாட்டீங்க வேறேன்னு சொல்றது அப்புறம் என்ன நான் கேக்குறேன் ஓ மணியார் செட்டிக்கு இந்த மாவளம் சரியா வராது அது தெரியும்னா அப்புறம் என்ன ரொம்ப பழந்த மணியார் நீ ரொம்ப பேசுற ரொம்ப அதிகமா பேசுற அடிச்சு ஆப்பாரு பண்ணுவேன் குல்பாய் போடுறேன் குத்து குத்துறதுல உட்கார வச்சு தருவேன் சிந்தி கை வந்து கேட்டி சொல்லி ஓடி போ ஏறிட்டு மூச்சட்டக்கு நாரி செத்து போயிடுவே தூக்கிட்டு நாரி செத்து போயிடுவே இப்போதான் பேச இப்போதான் முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளைனா நாரியா பேச கத்துக்கறேனா முதல்ல ஒரு ஆம்பளை நாரியா பேச கத்துக்கணும் யார் நீங்க நாகரிகம் எப்படி ஏன்னு நீ சொல்றியா? ஓ நாகரிகம் நாகரிகம் கால விட்டு உலப்ப ஓ நாகரிகம் பேச விட்டு பேசு. என்ன? என்னமா நீ நான் நம்ம சட்டக்கார மாதிரி தான் பேச கூடாது. சரியா? இது ஓ நாகரிகத்தை இயக்க காசிட்டு ஊத்த. சரி. நீ எல்லாம் நாகரிகத்தை பத்தி பேசுறிய நாகரிகம். நாகரிகம்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா முதல்ல? நான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுடிதார போட்டுன போட்டு வந்துட்டாயா? சுடிதார் இவ மோர கட்டி கல் என்னமா சோள காட்டுல பொம்மையை நிப்பாட்டின மாதிரி அந்த சுடிதாருக்கு இவ்வளவு நடுவு சாலு இந்த சால் ஆறு இவ சாலுக்கு அங்க நக்கீர் வரும் அந்த காலத்துல தாய்மார்கள் எப்படி இருந்தாங்க அந்த அக்கா திருத்தர் என்ன பெத்த புண்ணிய மதி என்ன பெத்த ஆத்தா அப்படியே அந்த மகாலட்சுமி மாதிரி அப்படியே 16 மாசம் சேலை கட்டி அப்படியே அள்ளி முடிஞ்சு கொண்ட ஓட்டு கோடாளி கொண்ட ஓட்டு அதுல ஒரு முளம் பூவ மல்லிகைப்பூ சுத்தி முகத்துல மஞ்சள் பூசி ஒரு அகலத்துல அப்படியே குங்கும பொட்டு வச்சு நடந்து வந்தா அந்த மதுரை மீனாட்சியே வீட்டு கொண்டது மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு தயா இருக்கா இங்க வா பக்கத்துல வா பொம்பளை பக்கத்துல நான் உனக்கு பேச வரேன் அது எப்படி உட்கார்ந்திருக்கிறேன் பத்தி ஆத்தா அப்படியே ஒரு ஆம்பளை
சுடிதார்ல அந்த சுடிதாருக்கு சாவு நடுகம் ஐயா இருபத்தி ஏன்னா 2019 ஒழுக்கமா சாவு நடந்துச்சு இப்படி ஒழுக்கமா போட்டுருச்சு இப்படி வந்துச்சு 2020 இந்த இப்படி வந்துச்சு 2021 இப்படி வந்துச்சு இப்ப 2022 என்ன ரவுடி முண்ட மாதிரி போட்டுட்டு வர்றா அந்த காலத்துல அப்படியே இருக்காங்க அது இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா அந்த சுடிதார் ஓட்டானா ஒரு செருப்பு ஒன்று ஓடுவாங்க அந்த செருப்புக்கு பேர் ஐக்கிள்ஸா அந்த ஐக்கிள்ஸ் செருப்பு போட்டா நம்ம ஐயனார் கோயில்ல குதிரை குங்கிய தூக்கி நிக்க மாட்டா அப்ப தூக்கி எல்லாம் முந்த குங்கியில செலுத்தி வந்தது மாதிரி இருந்தா அந்த காலத்துல அப்படியே இருந்தாங்க என்ன பத்தி ஆர்த்தம் பாருங்க ஒரு ஆம்பளை எதுக்க வந்தா குடிஞ்சதால நிமிர மாட்டாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க இந்த காலத்துல நீ எல்லாம் இருக்கற பல தடவை இருமா பேசறது பேச உன்னை பல முறை எச்சரிச்சு சொல்லிக்கிட்டு வந்தேன் நீ கேட்க மாட்டேன்ற நான் சொல்றது அண்ணன் சொல்ற கேளு என்ன நீ நல்லா இருக்க சரியா இதோட அப்படியே முட்டாணி முடிச்சு வச்சுக்க கோளாற விட்டுறாத நல்ல விட்டுட்டே வச்சுக்க அவ்வளவு பார்த்துட்ட ஒழுக்க உயர்வு சத்தியம் நீ சத்தியம் பண்ண இப்பயே அழுத்து போட்டு போயிரு இப்படியே பார்க்க முடியல இனி அழுத்து போட இருக்கிற கண்ணு அழிஞ்சு போற ரொம்ப படுத்துருவீங்க கீழே உனக்கு திக்கெட் போட்டிருப்பேன் சரியா அதே என்னது அதே மாதிரி இன்னைக்கு 100 நாள் வேலையில வந்திருக்கு தெரியுமா அந்த வேலைக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்தது யாரு இந்த ஆம்பளை நாங்க இன்னொன்னு பெரிய ஒரு பெருமை என்ன பெத்த ஆத்தா மார்களுக்கு அடேப்பா அங்க போனா என்னமோ புடிஞ்சு தழுக்கடிக்கிற மாதிரி 100 நாள் வேலையை பார்த்தோம்னா உண்மையிலேனே அந்த பாதனே ஒரு 2 வருஷம் நமக்கு நாடகம் இல்லை வீட்டுலதான் கிடந்தான் நமக்கு நாளை நடிக்கத்தே நைட்ல நடிக்கத்தே தெரியும் பகல்ல தூங்கத்தே தெரியும் அப்ப எனக்கு வேலை இல்ல அப்ப நான் சொன்னேன் எங்க தலைவர் தலைவர் எனக்கு ஒரு 100 நாள் அட்ட கொடுங்க எங்க தலைவர் உடனே உடனே போட்டு கொடுத்தாரு அடையாப்பா போய் பார்த்தா எங்க ஊர்ல கண்டாளுங்கள பூரம் பார்த்தா போய் கெடுக்கிற மாதிரி கிடக்கு என்னமோ புடிய தழுக்கடிக்கிற மாதிரி அங்க போய் இத்தத்தண்ணு தகரத்தட்டு அவங்களுக்கு ஒரு வம்பட்டி அதுல ஒரு கடப்பாறை தூக்குவாங்க சோல் இவங்களுக்கு வாட்டுகளை தண்ணி மிளல் வாட்டு தண்ணி முகத்துக்கு சிந்தால் பவுடரு பூனை சேலை அத்தனை இருக்கா இல்லையா முதல்ல தகரத்தட்டுக்குள்ள எடுத்து வைக்கிற ஆயுதம் பெரிய ஒரு ஆயுதம் அது என்னது முதல்ல தாய கட்டை அதே முதல்ல எடுத்து வைக்கிறாங்க போய் பார்த்தா ஒரு குழிக்கு வந்து 27 பேர் 27 பேர் எப்படி நான் கூட பயந்துக்கிட்டு போறேன் எப்படி நாக்கு தலை செமக்க விடுவாங்க அப்படின்ட்டு அங்க போனா 27 பேருமே
அப்படியே நம்ம சேவை கடைக்கு போனோம்டா நமக்கு வலிக்காம சேவை பண்ணி விட்டுறாருல அதே மாதிரி அங்க அந்த புல்லுக்கு வலிக்காம நாளே இழுவத இந்த வரட்ட இந்த மம்பட்டி எடுத்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்க போட்டு இந்த தகரத்தட்டு ஏயா வந்து வராங்க மண்ணுன்றதுக்கா கிடையாது உட்காந்த குண்டியில மண் ஓடிக்கிறமா சேலையில உப்புரா போட்டு உட்காந்துட்டு என்ன பாருங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நூறு நாளையும் பாருங்க அதே மாதிரி விவசாயத்தை பெருக்குங்க பாருங்க நெல் விளையிற இடம் போறாம கல் விளைஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அதனால விவசாயத்தையும் பெருக்கணும் அதனால நூறு நாளையும் பாருங்க அந்த விலையும் தயவு செய்து என்ன தாய்மல்ல பாடம் தொட்டு கேட்கிறேன் விவசாயத்தை பெருக்குங்கத்தான் விவசாயத்தை பெருக்கினத்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே நல்ல உணவு கிடைக்கும் சொல்லி உங்களுக்கு பாடம் தொட்டு கேட்கிறேன் இங்க வாமா அப்படின்னு அதை கொடுக்கல யாரு இந்த ஆம்பளை நாங்க கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லமா உங்களுக்கு ஓயப்பின்ற யாரு கொடுக்கறது ஏங்க குடியை பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன் உங்ககிட்ட ஓயப்பின்ற 1500 கொடுக்கணும் யார் யாசு இந்த ஆம்பளை வரிப்போம் பொய் சொல்லாம சொல்லி அம்மதே நீ சம்பாரிச்சு என்ன எந்த ஆம்பளை சம்பாரிச்சு குடும்பத்துக்கு ஒழுங்கா காசு கொடுக்கணும் ஒரு ஆள் சொல்ல சொல்லு யாரு யாருமே கொடுக்க மாட்டீங்க எங்க வேலைக்கு போறீங்க பொம்பளை 100 நாள் வேலை பார்க்க காசையும் குடிங்க கொண்டு போய் சரக்கு அடிச்சு கொடுக்கற நீ எல்லாம் என்ன தெரியும் வருமானம் எங்களுக்கு கொடுக்கற நீ ஏமா நாங்க குடுக்குறோம் பருங்குறோம் அவ்வளவுதான் என்ன தண்ணி குடுக்கற தரல கட்ட தாலி கூட போய் அடம் வச்சு குடிக்க நீ எல்லாம் ஆம்பளை நான் கேக்குறேன் யாரு குடிக்கிறவ பத்தி குடிக்கறத சொல்லு சரி என்னட சொல்லிட்டு வச்சுக்க உன்னே வா என் மொண்டாட்ட நீ தீ வச்சிரவா வைக்காம நீ பொம்பள பொறுமை பேசுறது சரி நீ பொம்பள மாதிரி பொறுமை பேசுறானே நான் அண்ணே மாதவனே ஒரு சிறிய விஷயம் நாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிப்போம் அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் கண்டிப்பா என்ன இதை பாப்பி என் மொண்டாட்ட யூடியூப்ல யூடியூப்ல போட்டு விட்டுறீங்க என் பொண்டாட்டி பார்த்துட்டு விளக்கம் பார்த்துட்டு அடிக்கலாம் உடைய நாடகத்துக்கு போக போறேன்னா இல்ல பொம்பளை கட்டி பிடிக்க போறேன்னா அப்படின்னு நீ அடிக்கிறேன்னு அதை மட்டும் கட் பண்ணி வேலையில போடுவேன் இல்ல இப்ப சொன்னதை கட் பண்ணவா அதை போட்டுருவான் இல்ல அதை கட் பண்ணுவா பரவாயில்ல நீங்க யாருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க ஒரு ஆட்டக்காரப்பேன் முடியாது என்ன ஆட்டக்காரப்பேன் யார் நீங்களா முடியாதுன்னு மட்டும் என்னைக்கு சொல்லாத நான் இல்லாட்டி என் சகோதரர் மணி அண்ணன் கூட உழைச்சிருப்பேன் நான் இல்ல இளைய தளபதி நமது இளைய நட்பர்கள் கூட உழைச்சிருவேன் யாரு எனக்கு வருமானம் வந்தா சரிங்க எனக்கு என்னம்மா நீ இருக்கிறதுக்கு எனக்கு கவலையே கிடையாது எல்லா விஷயத்துக்குமே ஆமாமா சரி யாரு எதுக்கு வந்திருக்கீங்க ஆட்டக்கார பண்ணுங்க அது ஆட்டக்கார பண்ணி என்னத்துக்காக வந்தீங்க என்ன என்ன இல்ல உலக கணக்கா எனக்கு எப்பவுமே உலக கணக்கு என்ன ஒரு கணக்கு இருக்குல்ல இது முடி கணக்கா இல்ல உலக கணக்கா இல்ல குத்து கணக்கா அதே 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 சகோதரன்றது ஏமா இது ஓக்கணக்கா இது உலக கணக்கா நீ உலக கணக்கியா ஏமா என்ன ஒரு உலக 100 ரூபாய் என்ன சொன்ன
நான் ஒரு வியாபாரி, அதனால ஆடி பாடி வியாபாரத்தை வைக்கலாமா? போடலாமா? பாக்கமா? அண்ணா கட்டிக்கிறேன். ஏதோ உங்களோட அருளால Yeah.
Oh,